கரார விந்தேன பதார விந்தம் முகார விந்தே வினிவேசயந்தம் வடசிய பத்ரஸ்ய புடே சயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. இது முகுந்த அஷ்டகத்துல முதல் ஸ்லோகம். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணா எபிசோட் 10 பார்க்க போறோம். நேத்தி எபிசோட்ல கிருஷ்ணர் மன்னத்தின்னு தன்னோட வாய்க்குள்ள அண்டசராஸ்திரங்களையும் யசோதாக்கு காமிச்சதை பார்த்தோம். இப்ப நடக்க ஆரம்பிச்ச கிருஷ்ணர் வீட்டுல எல்லா இடத்தையும் சுத்தி வர சாமான் எல்லாம் மேலேந்து எடுத்து பாக்குறார், அதை கீழே போட்டு உடைக்கவும் செய்யறார். இது எல்லா வீட்லயுமே சின்ன குழந்தைங்க நடக்க ஆரம்பிச்ச உடனே செய்யறதுதான். தன்னோட கையில என்னெல்லாம் எட்டுமோ அதெல்லாம் எடுத்து பார்த்து அது என்னன்னு தெரியாம கீழே போடும். அந்த சாமான் கீழே விழுந்து உடையும் அப்படின்னு தெரியாது, ஆனாலும் கீழே போட்டுரும். அதால வெயிட் தாங்க முடியாம இல்ல அத கீழே போட்டா என்ன ஆகுது அப்படின்னு சோதனை பண்ணி பாக்கணும்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டுல, நடக்க ஆரம்பிச்ச குழந்தைங்க இருக்கிற வீட்டுல எல்லாருமே இதை பாக்குறது தான். ஆனா கிருஷ்ணர் இதுக்கு எல்லாமே வந்து அதிகப்படி எல்லாமே அவருக்கு அதிகப்படினும் போது இந்த சேஷ்டைகளும் அவருக்கு அதிகப்படியாவே இருக்கு. அந்த வீட்டுல இருக்க சாமான எல்லாம் எடுத்து கீழே போடுறாரு, பால் தயிர் பாத்திரத்தை எல்லாம் கீழே தள்ளி உருட்டி விட்டுடுறாரு, வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழைய உடச்சு விட்டுடுறாரு, மாடு கண்ணை எல்லாத்தையுமே அவுத்து விட்டுடுறாரு. முதல்ல இந்த யசோதா ரசிச்சாலும் போக போக அவளால இந்த வேலையெல்லாம் தாங்கவே முடியல. அப்பப்போ கிருஷ்ணன் மேல கோவப்பட்டாலும் கிருஷ்ணனோட அழகுல மயங்கி அவளால எதுவும் பெருசா பண்ண முடியல. ஒரு தடவை யசோதா வெண்ணெய் திரட்டின் இருக்கா, அப்போ அவன் மடியில கிருஷ்ணர் வந்து உட்கார்ந்துக்கிறார். வேற ஒரு வேலைக்காக யசோதா கிருஷ்ணரை கீழே இறக்கி விட்டு போறா. அப்ப நல்லா வெண்ணெய் திரண்டு வர சமயம் ஒரு 2 நிமிஷத்துல யசோதா வர்றான்னு போறா, அதுக்குள்ள கிருஷ்ணர் அந்த வெண்ணெய் தாழிய உடைச்சிடுறார். திரண்டு வர வெண்ணெய் எல்லாமே வந்து செதறி மோரும் வெண்ணையுமா தர ஃபுல்லா செதறி கிடக்கு. அதை பார்த்து யசோதாக்கு ரொம்பவுமே கோவம் வந்துடுறது. சுத்தி பார்த்தா கிருஷ்ணர் அங்கே இல்ல. பழைய காலத்துல எல்லாம் அரிசி உடைக்கிறதுக்கு பொடியெல்லாம் அரைக்கிறதுக்கு எந்திரம்னு ஒண்ணு இருக்கும், நம்ம ஊர்ல எல்லாம் வந்து கடல இருக்கும், நார்த்ல மரத்திலேயே இருக்கும். அதை வந்து உருட்டி போட்டு அது மேல ஏறி நின்று உரியிலிருந்து தயிர் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தார். அதை பார்த்து யசோதாக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது. இந்த குழந்தை கொஞ்சம் நெஞ்சமா அமக்கலம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அவ பிடிக்க முயற்சி பண்ணும் போது கிருஷ்ணர் அவளுக்கு போக்கு காட்டி அந்த வீட்டை சுத்தி ஓட ஆரம்பிக்கிறார். யசோதாவும் விடாம கையில ஒரு குச்சியை எடுத்து கிருஷ்ணரை துரத்துட்டு பின்னாடி போறான். ஆனா கிருஷ்ணர் அவளோட வேகமா ஓடி போறதால யசோதாவால பிடிக்க முடியல. ஒரு நேரத்துல யசோதா களைச்சு போய் கிருஷ்ணா அப்படின்னு நிக்கும் போது கிருஷ்ணரும் தன்னோட அம்மா மேல பாவப்பட்டு அங்கேயே நின்றுடுறார். யசோதா கையில இருக்க குச்சியால கிருஷ்ணரை அடிக்க மனசு வராம அங்க இருந்து அந்த யந்திரத்துல யந்திரம் உரல் ரெண்டுமே சொல்லலாம், அந்த மர உரல்ல கிருஷ்ணரை கட்டணும்னு சொல்லி ட்ரை பண்றான். தாம்பு கயிறுன்னு ஒண்ணு இருக்கும், தாம்பு கயிறுங்கிற கணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த கயிறுலதான் கண்ணுக்குட்டி மாடு எல்லாத்தையுமே கட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு கயிறை எடுத்துட்டு வரா, உரல்ல வந்து கட்டிட்டு இன்னொரு முனைய வந்து கிருஷ்ணரோட இடுப்புல கட்டணும்னு ட்ரை பண்ணும் போது 2 விரல் கட்ட அளவு குறையறது. ஒரு கயிறை எடுத்துட்டு திரும்பவும் முடிச்சு போட்டு கிருஷ்ணரோட இடுப்புல கட்டணும்னு ட்ரை பண்ணும் போது இன்னும் 2 விரல் கட்ட கரையிறது. இதே மாதிரி நிறைய தடவை அவ கயிறெல்லாம் சேர்த்து சேர்த்து கட்டினாலும் கிருஷ்ணரோட இடுப்பு வளர்ந்துட்டே போறது வளருது அப்படிங்கறது கூட அவளுக்கு தெரியல. ஆனாலும் வந்து கயிறெல்லாம் முடிச்சு போட்டு கட்டி கிருஷ்ணரை வந்து கட்ட ட்ரை பண்றான். ஆனா அவளால முடியல, இவனை கயிறால கட்ட முடியலையே அப்படின்னு ஒரு அழற நிலைமைக்கு வந்த போது கிருஷ்ணர் தன்னோட அம்மா மேல பரிதாபப்பட்டு தன்னை வந்து அந்த கயத்தால கட்ட அலோவ் பண்றார். இத வந்து மதுரகவி ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். கண்ணினின் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெரும் மாயன் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் சொல்வார். இது கிருஷ்ணரை கட்டுறதெல்லாம் வந்து ஈஸியான விஷயமே கிடையாது, அவரே வந்து பாவம் அப்படின்னு சொல்லி தன்னையே கட்டுவிக்கிறதுக்கு அலோ பண்ணதால மட்டும்தான் யசோதாவால கட்ட முடிஞ்சது. உலகமே அவருக்குள்ள அடக்கும், அண்ட சராசரங்களுமே அவருக்குள்ள அடக்கும். அப்படி இருக்க கிருஷ்ணரை ஒரு எளிய தாம்பு கயிறால ஒரு எளிய இடைப்பெண்ணால கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா, ஆமா கண்டிப்பா கட்ட முடியும். யசோதாக்கு கிருஷ்ணர் மேல அளவு கடந்த பாசம், அளவு கடந்த அன்பு. அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு கிருஷ்ணர் தன்னை அவ கட்டுறதுக்கு அலோ பண்ற. பிரம்மனாலையும் சிவனாலையும் யாராலையுமே உணர முடியாத, பல முனிவர்கள் பல காலம் தவம் இருந்து பார்க்கவே முடியாத பெருமாளை ஒரு சாதாரண இடைப்பெண் கட்டுறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அந்த அளவு வந்து யசோதா புண்ணியம் பண்ணிருக்கா. கிருஷ்ணர் அப்படி கட்டு போட்டுட்டு யசோதா தன்னோட வேலையை பார்க்க போறா. ஆனா அங்க கிருஷ்ணன் சும்மா இல்லாம தவழ்ந்து அந்த உரலை இழுத்துட்டு போறார். அவங்க வீட்டு பின்னாடி 2 மருத மரம் இருக்கு. அந்த 2 மருத மரத்துக்கு உள்ள கிருஷ்ணர் நுழைஞ்சு போயிடுறார். அதுக்கு நடுவுல உரல் மாட்டிக்கிறது. கிருஷ்ணர் இன்னும் வேகமா இழுக்க அந்த 2 மருத மரமுமே வந்து கீழே விழுந்துடுறது. அந்த மருத மரமும் யார் அப்படின்னு கேட்டா குபேரனோட 2 பசங்க.
ஒருத்தன் பேரு நலக்குபேரன், இன்னொரு பேரு மணிக்கிரவன். அவங்க ரெண்டு பேருமே சாபத்தால வந்து மருத மரமா அங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன சாபம் ஏற்பட்டதுன்னா, ஒரு சமயம் மந்தாகினி நதியில மணிக்கிரவனும் நலக்குபேரனும் குபேரனோட பசங்க பெண்களோட நீர் விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வழியா நாரதர் போன போது அவரை பார்த்துட்டு எதுவும் செய்யாம அப்படியே நின்றாங்க. அவருக்கு உரிய மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு பிரஜையே இல்லாம அப்படியே நின்றாங்க. அதனால கோவாடைஞ்ச நாரதர், இப்படி மரம் மாதிரி எதுவும் செய்யாம இருக்கிறதால நீங்க மரமா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த சாபத்தால அவங்க ரெண்டு பேருமே மரமா கோகுலத்தை நந்தகோபன் வீட்டுல நின்றுட்டு இருந்தாங்க. மருத மரமா அப்படியே நின்றுட்டு இருந்த அவங்களுக்கு சாபம் மோட்சணம் கொடுக்கணுங்கிறதுக்காகவே வந்து கிருஷ்ணர் ரெண்டு மரத்தையும் உழ வச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் சாப விமோசனம் கொடுக்குற. அவங்க குபேரனோட ஊரான அழகாபுரிக்கு திரும்பி போறாங்க. ஏதோ சத்தம் கேட்டு ஓடி வந்த யசோதர் ரெண்டு மரம் கீழே விழுந்திருக்கிறத பார்த்து பயந்து போறா. கிருஷ்ணருக்கு ஏதோ ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிருஷ்ணருக்கு எதுவும் ஆகல. அவர் அது பக்கத்திலேயே உரலோட நிக்கிற. உடனே ஓடி போய் அந்த கயத்தை அவுத்து கிருஷ்ணரை கட்டி பிடிச்சிட்டு உள்ள எடுத்துன்னு போறா. நந்தகோபுரம் இதை கேட்டு திரும்பவும் கவலையில ஆழ்ந்து போறார். கொஞ்ச நாளா எதுவுமே பிரச்சனையே இல்லாம இருந்ததே, திரும்பவும் இது என்ன புது பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறார் நந்தகோபன். அடுத்த எபிசோட்ல இன்னும் கிருஷ்ணரை பத்தி நிறைய பார்க்கலாம்.